Good morning students. Today I am discuss about this interspecific diversity and intraspecific diversity. உயிரினங்கள் பரவல் அதில் மெயினாக இரண்டு வகைப்படும் இன்டர்ஸ்பெசிஃபிக் டைவர்சிட்டி அண்டு இன்ட்ராஸ்பெசிஃபிக் டைவர்சிட்டி. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஸ்பெசிஃபிக் டைவர்சிட்டி. இன்டர்ஸ்பெசிஃபிக் டைவர்சிட்டி அக்கர்ஸ் இன் ஏ கம்யூனிட்டி மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். உயிரினங்கள் பரவல் முறை வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே காணப்பட்டால் அதற்கு இன்டர்ஸ்பெசிஃபிக் டைவர்சிட்டி என்று பெயர். இன்ட்ராஸ்பெசிஃபிக் டைவர்சிட்டி, உயிரினங்கள் பரவும் முறை வெவ்வேறு சிற்றினங்களுக்கிடையே ஸ்பீசிஸ் சிற்றினங்களுக்கிடையே காணப்படாமல் ஒரே சிற்றினங்களுக்கிடையே காணப்பட்டால் அதற்கு இன்ட்ராஸ்பெசிஃபிக் டைவர்சிட்டி என்று பெயர். ஓகேவா? த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் தி பாப்புலேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் இன் எ கம்யூனிட்டி மெயின்லி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். இன்ட்ராக்ஷன் எப்படி உயிரினங்களுக்கிடையே காணப்படுகிறது என்றால் மெயினாக இரண்டு வகைப்படும். அவை பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் அண்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். அது வந்து அதில் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் பெனிஃபிட்ஸ் பயனுள்ளதாக இருக்கும், நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் பயனற்றதாக இருக்கும். ஓகேவா? எதிர்மறை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ், இது சம் ஃபாலோயிங் டைப்ஸ் காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் டைப் சிம்பயாசிஸ் ஆர் மியூச்சுவலிசம், கூட்டுயிரி. வென் டூ ஸ்பீசிஸ் லைவ் டுகெதர் இன் எ க்ளோஸ் அசோசியேஷன் that is helpful to both species, their relationship is known as symbiosis. இரண்டு உயிரினங்கள் கூட்டுயிர் வாழ்க்கை வாழும்போது இரண்டு உயிரினங்களும் பயன்பெறக்கூடிய வகையில் வாழ்கின்றன. ஓகேவா? அதுதான் வந்து சிம்பயாசிஸ். அனபினா, லைக்கன், ரைசோபியம், கிரேப் இவையெல்லாம் எக்ஸாம்பிள் ஆகும். ஓகேவா? காமன்சாலிசம், கூடி வாழ்தல். Some organisms live together so that organism benefits by the relationship while the other organism is neither helped or nor harmed. This type of relationship is known as commensalism. அதாவது இரண்டு உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது ஒரு உயிரினங்களுக்கு மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும், அதற்கு தான் commensalism னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்க் அண்டு ரிமோரா ஃபிஷ் எபிபைட்ஸ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தாவரத்தில் இன்னொரு தாவரம் ஒட்டி கொண்டு வாழ்கிறது என்றால் அந்த தாவரமானது தனக்கு வேண்டிய உணவை தானே எடுத்துக்கொண்டு வாழும். ஆனால் இதனால் அந்த மற்றொரு தாவரத்திற்கு எந்த பயனும் கிடையாது. இதுதான் வந்து காமன்சாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன், எதிர்மறை தொடர்பு. நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன், சட்டன் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் கிவ்ஸ் ரைஸ் டு நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் எய்தர் ஆர் போத் ஸ்பீசிஸ். இரண்டு உயிரினங்கள் வாழும்போது அந்த உயிரினங்களுக்கு சில டைம் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகிறது. ஓகேவா? அதுதான் வந்து நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். அதில் சம் ஃபாலோயிங் டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப்ஸ் பேராசைட்டிசம், ஒட்டுண்ணி முறை. திஸ் இஸ் எ ரிலேஷன்ஷிப் இன் விச் ஒன் ஆர்கானிசம் த பேராசைட்ஸ் ஸ்பெண்ட்ஸ் மச் ஆர் ஆல் ஆஃப் அஸ் இட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இரண்டு உயிரினங்கள் வாழும்போது அதில் ஒரு உயிரினத்திற்கு மட்டும் பயன் பெறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லார்வா, ஒரு மனிதன் உடலில் வந்து லார்வா வாழுதுன்னா ஒரு சின்ன பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவோம், புழுக்கள் நம்ம உடலில் இருக்கும். அது வந்து என்ன செய்யும், நம்ம உடல்லேருந்து அனைத்து உணவும் எடுத்துக்கும். ஆனால் அந்த பூச்சியினால் மனிதர்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஓகேவா? திஸ் இஸ் எ ரிலேஷன்ஷிப் இன் விச் ஒன் ஆர்கானிசம் த பேராசைட் ஸ்பெண்ட்ஸ் மச் ஆர் ஆல் ஆஃப் அஸ் இட்ஸ் லைவிங் ஆர் அனதர் ஆர்கானிசம். இதில் வந்து தேர் ஆர் டூ டைப்ஸ் இருக்குது, எக்டோ பேராசைட்ஸ் அண்ட் எண்டோ பேராசைட்ஸ். எக்டோ பேராசைட்ஸ்ன்னு அந்த ஒரு உயிரினத்தின் வெளிப்புறத்தில் காணப்படக்கூடியது வாழ்ந்து கொண்டிருந்ததுன்னா அது பேர் எக்டோ பேராசைட்ஸ். எண்டோ பேராசைட்னா இன்னொரு உயிரினத்தில் ஒரு உயிரினத்தில் உட்பகுதியில் வாழக்கூடியது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் குடல், லிவர், மசில்ஸ் இந்தமாதிரி ஏரியாவில் வாழ்ந்து கொண்டிருந்தனா அதுக்கு பேர் எண்டோ பேராசைட்ஸ். பாடி லைக் டிக்ஸ் மைட்ஸ் இதெல்லாம் வந்து எக்டோ பேராசைட்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேனுன்னு சொல்லுவோம், ஒட்டுண்ணிகள் இதெல்லாம் இந்த என்னது உயிரினங்களின் வெளிப்பகுதியில் ஒட்டிக்கிட்டு வாழுது. ஓகேவா? இதுதான் வந்து
எக்டோபாரசைட்ஸ். டேப் வார்ம்ஸ் அண்ட் ரவுண்ட் வார்ம்ஸ் இதெல்லாம் வந்து உடலில் வாழக்கூடியது, உள்பகுதியில் வாழக்கூடியது, அதனால் எண்டோ பேரசைட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பிரிடேஷன். பிரிடேஷன் இந்த வேட்டையாடுதல். திஸ் காமன்லி அசோசியேட்டட் வித் தி ஐடியா ஆஃப் ஸ்ட்ராங் அட்டாக்கிங் தி வீக் சச்சஸ் த டைகர் அண்ட் பவுச்சிங் அப்பான் தி டீர் அண்டு ஸ்னேக் அண்டு ரேட். ஓகேவா? இது வந்து ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தை அடித்து உணவாக எடுத்துக்கொள்ளும். ஓகேவா? அது எப்படி எப்படின்னா லயன் எடுக்க புலி என்ன செய்யுது, மானை அடித்து சாப்பிடுது. விலங்கு பாம்பு என்ன செய்யுது, எலியை சாப்பிடுது. ஓகேவா? இதுதான் வந்து பிரிடேஷன், வேட்டையாடுதல். நெக்ஸ்ட்டு காம்படிஷன், போட்டி. போட்டின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறையா தேவை ஏற்படும். ஓகேவா? தி அமௌண்ட் ஆஃப் ஃபுட், லைட், ஸ்பேஸ், மினரல்ஸ் அண்டு வாட்டர். ஓகேவா? இதெல்லாம் தேவைப்படும் போது ஃபுட்டு, லைட்டு, ஸ்பேஸ், மினரல்ஸ் அண்டு வாட்டர், உணவு, லைட், வெளிச்சம், ஸ்பேஸ், இடம், மினரல்ஸ், தாதுக்கள் மற்றும் நீர். ஓகேவா? இதெல்லாம் தேவைப்படும் போது அந்த உயிரினங்களுக்கிடையே சில போட்டிகள் ஏற்படுகிறது. The amount of food, light, space, minerals and water that are available in a particular habitat in a limited. As a result, organisms are competition with one another for one or more of these factors. Competition occurs not only one or more species. அதாவது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரியான தேவைகள் ஏற்படும் போது அந்த உயிரினங்களுக்கிடையே போட்டி ஏற்பட்டு அதிலிருந்து திரும்ப சில உயிரினங்களை அடித்து அந்த இடத்த தக்க வச்சுக்கும். ஓகேவா? இதுதான் வந்து காம்படிஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு காம்படிஷனில் வந்து தேர் ஆர் டூ டைப்ஸ் காணப்படுகிறது, இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அண்டு இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இன்டர் ஸ்பெசிஃபிக்னா சேம் ஸ்பீசிஸ், ஸ்பீசிஸ்க்குள்ளேயே அந்த போட்டிகள் காணப்படும். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னா டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், வெவ்வேறு சிற்றின்களுக்கிடையே அந்த போட்டி காணப்படும். லாஸ்ட்டாக ஸ்கேவேஞ்சிங். ஸ்கேவேஞ்சிங்னது அழுகிய இறந்த உடலம். ஓகேவா? இந்த மாதிரியான உடலங்களை சாப்பிடக்கூடிய சில விலங்குகளும் காணப்படுகிறது, உயிரினங்களும் காணப்படுகிறது. திஸ் டைப் ஆஃப் டைரக்ட் ஃபுட் ரிலேஷன்ஷிப் வேர் அனிமல் சச்சஸ் வாலிச்சர் ஆர் ஹயனா ஆர் சாக்கெட் ஃபீட் ஆன் அதர் அனிமல்ஸ் விச் ஹவ் டைடு நேச்சுரலி ஆர் ஹேவ் பின் கில்டு பை அனதர் அனிமல்ஸ். இப்போ சில விலங்குகள் உயிரினங்கள் என்னது தானாகவே இறக்கின்றன, அல்லது சில விலங்குகள் கடிச்சு கூட சில உயிரினங்கள் இறந்துடுது. ஓகேவா? அந்த மாதிரியான இறந்த உடலங்களை சில கழுதை, புலி, காகம், கழுகு இதெல்லாம் என்ன செய்யும், கொத்தி சாப்பிடும், உணவை எடுத்துக்கும். ஓகேவா? இந்த மாதிரியான முறைக்கு தான் ஹேவெஞ்சிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்து பார்ப்போம்.